ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸோ கிளியராக பைக் டிரான்ஸ்போர்ட், அதாவது நம்ம ஸ்பிட்டு ட்ரிப் அடிக்க போகிற முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்பிட்டு ட்ரிப்புக்காக நம்ம வந்து பைக்கை டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து நம்ம வண்டியை தமிழ்நாடுலேருந்து ஸோ டெல்லிக்கு தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், அதுவும் ட்ரெயினில். ஸோ அதோட டீட்டெயில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிளியராக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்னென்னா, நம்ம வந்து ஸ்பிட்டி ட்ரிப்பை வந்து ஒரு 10 days பிளானு. ஸோ 4 பேர் போக போகிறோம். 4 பேருங்கிறனால நம்ம வந்து 2 பைக் எடுக்கணும். பட் நான் இங்கிருந்து என்னோடய பைக் மட்டும்தான் நான் வந்து பார்சல் பண்ணுறேன். ஸோ அந்த பைக்கை வந்து நம்ம இப்போ கோயம்புத்தூர், ஸோ கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து ட்ரெயினில் பார்சல் பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ டெல்லியிலேருந்து எடுக்கிறது தான் பிளானு. இதில் நம்ம பார்சல் டீட்டெயில், அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணுங்கிறத வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். நம்ம வந்து வண்டி எவ்வளோ வந்து ரெடி பண்ண முடியுமோ கிளியராக ரெடி பண்ணிக்கணும். பைக்கு வந்து நீங்கள் கொண்டு போகிற ஐடியா இருந்துச்சுனாலே நீங்கள் 1 வீக் முன்னாடியே வந்து நம்ம பார்சல் ஆஃபீஸ் போய் டீட்டெயில் எல்லாமே கேட்டுறணும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கொடுத்தா தான் நம்ம வண்டி கிளியராக நம்ம நினைக்கிற டேட்டில் வந்து டெல்லியில் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை மறந்துடவே கூடாது. 1 வீக் முன்னாடியே நம்ம வந்து பார்சலுக்கு ரெடி பண்ணிடணும் வண்டியை. பைக்கை வந்து பார்சல் பண்ணுறதுக்கு ஆஃபீஸில் அவங்க பார்சல் ஆஃபீஸில் என்னென்ன டீட்டெயில் கேட்பாங்கன்னா, ஸோ இங்கிருந்து நான் அனுப்பும் போது வந்து ஃபஸ்ட்டு வண்டியோட ஆர்சி, அப்புறம் வந்து இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து யார் பேரில் இருக்கோ அவங்களோட ஆதாருங்க. ஸோ இது மூணுமே வந்து பேர் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க பார்சல் எடுப்பாங்க, இங்கேருந்து பண்ணுவாங்க, தமிழ்நாடுலேருந்து பண்ணுவாங்க, பார்சல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் யார் பேரில் இருக்கோ இன்சூரன்ஸு அதே பேரில் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆதாரம் அதே பேரில் இருக்கணும். ஸோ இந்த டீட்டெயில் நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க, பார்சலுக்கு உண்டான எல்லாமே பண்ணிடுவாங்க. நம்ம இந்த மூணு டீட்டெயிலுமே தெளிவாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பார்சலுக்கு வண்டி ரெடி பண்ணிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வண்டியை மெயினாக பேக்கிங் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ட்ரெயினில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால வண்டி வந்து அடிபட்டுரும், வண்டி வந்து ஸ்க்ராச் ஆயிரும். அதெல்லாமே உண்மை தான். பட் நம்ம வந்து நம்ம பேக்கிங், ஸோ பார்சல் நம்ம ஆஃபீஸ் போனோன்னா அங்கே பார்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கிங் பண்ணுவாங்க வண்டியை. ஸோ அவங்கள்ட்ட வந்து 300 or 400 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக நம்ம ரிக்வஸ்ட் வச்சு கேட்டோம்னா கண்டிப்பாக குவாலிட்டியாக பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம வண்டி எவ்வளோ கவர் பண்ணி பேக் பண்ண முடியுமோ பேக் பண்ணிடுங்க. ஸோ பேக் பண்ணதுக்கப்புறம் வண்டியை வந்து பார்சல் ஆஃபீஸில் கொடுத்தோன்னா அவங்க வந்து ஒரு டீட்டெயில் கொடுப்பாங்க, லாஸ்ட்டாக ஒரு செல்லான் கொடுப்பாங்க. நமக்கு வந்து தமிழ்நாடு டு டெல்லிக்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னா நம்ம வண்டிக்கு 3200 வாங்கினாங்க. பேக்கிங்க்கு ஒரு 300-400 அந்த மாதிரி செலவாச்சு. ஸோ ஹெவியாக பண்ணாங்க, அதனால் பேக்கிங் வந்து நம்ம அமௌண்ட் கொடுக்கறது ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம வண்டி சேஃப்டி நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை, நம்ம வண்டியை வந்து பார்சல் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டெல்லியிலேருந்து தான் நம்ம வண்டி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம டெல்லியிலேருந்து எவ்வளோ கிளியராக வண்டியை வந்து டெலிவரி எடுக்கிறோம், வண்டி அடிபட்டிருக்கா இல்லையாங்கிறது நம்ம கிளியராக பார்க்கணும். நம்ம டெல்லியில் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ அங்கே வச்சு நம்ம வண்டி இப்போ பிக்கப் எடுக்கிறோம். ஜெராக்ஸும் எடுக்கலையே. ஸோ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இங்கே வேணுங்கிறாங்க. ஸோ அதை வேறு நம்ம எடுக்கணும். இதாங்க வண்டி ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம டெல்லியிலேருந்து நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, ஃபன் பண்ணலாம். அதே மாதிரி நாங்கள் ட்ரிப்பு முடிச்சுட்டு டெல்லியிலேருந்து ஆக்சுவலாக தமிழ்நாடுக்கு வந்து பார்சல் பண்ணும்போது டெல்லியில் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இப்போது ட்ரெயினில் தான் ரிட்டன் வர்றதா பிளானு, ட்ரெயினில் தான் ரிட்டன் வந்தோம். ட்ரெயினில் வந்து ட்ரெயினோட டிக்கெட்டு, ஸோ அந்த டிக்கெட்டு பைக்கோட ஒரு டீட்டெயில், அதாவது ஆர்சியோட டீட்டெயில் கொடுத்துருவோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதே வண்டியில் பார்சல் வச்சுருவேன் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி வண்டி வச்சாங்க, பட் பேக்கிங் பெருசாக டெல்லியில் பண்ணலை. அதனால நமக்கு கொஞ்சம் ஒரு லிவரெலாம் உடைய வேண்டிய கண்டிஷன் ஆயிடுச்சு டெல்லியில். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ட்ரெயினில் ரீச் ஆகிட்டோம், பட் வந்து டிக்கெட் பாலக்காடு போட்டிருந்தாலும் பாலக்காடு வந்துட்டோம். ஸோ நம்ம பைக்கு பாலக்காடுக்கே வந்துருச்சு, முன்னாடி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பைக் எடுக்கிறோங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 7 hours வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய் பைக் எடுத்துகிட்டு பாலக்காடுலேருந்து திரும்பவும் போக வேண்டியதான். பேக்கேஜெல்லாம் திரும்பவும் கட்டணும், ஆனால் பெட்ரோல் இல்லை வண்டியில் சுத்தமாகவே. கிளியராக வந்து பைக் வந்து சூப்பராக இறங்கிருச்சுங்க. நம்ம வந்து ஒரு 10 days பிளான், ஸ்பிட்டி போகிறோம் அப்படி இல்லைன்னா லே போகிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது பெட்டராக இருக்கும். எனக்கு வந்து இங்கேருந்து ஒரு 3500 ஆச்சு, ஸோ அங்கேருந்து ஒரு 3500 அந்த மாதிரி தான் ஆச்சு. மற்றபடி நம்ம வண்டியில் அங்கே போய் ரைட் அடித்து என்ஜாய் பண்ணும்போது அது ஒரு தனி ஃபீல், செமையாக இருக்கும். ஸோ டெல்லியிலேருந்து என்ன ப்ராப்பர்னால் அதே மாதிரி ஆர்சி, உங்களுக்கு இன்சூரன்ஸ் கூட ப்ராப்பராக கேட்க மாட்டாங்க. ஸோ ஆர்சி மெயினாக இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பேர் அதே பேரில் இருக்கிற டிக்கெட் இருக்கணும், ட்ரெயின் டிக்கெட் இருக்கணும். இது ரெண்டுமே இருந்ததுனாலே போதும், டெல்லியிலேருந்து நம்ம அதே வண்டியில் நம்ம எந்த ட்ரெயினில் வர்றோமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே வண்டியில் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. நம்ம அழகாக வண்டி இறங்கினதுமே நம்ம அங்கேருந்து கிளியராக வண்டி எடுத்துக்கலாம்.
ஸோ ஒரு வண்டி தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற பிளான். இன்னொரு பைக் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து நம்ம வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறோங்க. ஸோ நாங்கள் வந்து டெல்லியிலேருந்து ரெண்ட்டுக்கு எடுத்தது வந்து 350, அதாவது ராயல் என்ஃபீல்டு 350 BS6 தான் எடுத்தோம். இது ஒரு நாள் பெர் டேக்கு வந்து சார்ஜ் வந்து 950 சார்ஜ் பண்ணாங்க. 10 டேஸுங்கிறனால 9500 ஆச்சு. ஸோ இதுக்கும் வந்து ஃபார்மாலிட்டிஸ் வந்து செக்லீஃப் கேட்பாங்க, அப்புறம் வந்து உங்களோட ஒரு ஐடி ப்ரூஃப் ஏதாவது நம்ம கொடுக்கணும். ஸோ இது கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் இப்போ 9500 வருது அப்படின்னா நம்ம வந்து 15,000 அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5,000 பே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா பண்ணிங்க. ஆனால் இன்னொரு நம்ம அங்கேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஒரு 10 டேஸ்னு அப்படின்னா ஓகே தான், இருந்தால் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகும்போது அதோட ஃபீல் தனியாக இருக்கும். ஸோ ரெண்டு பைக்கு வந்து ராகுல் மோட்டார்ஸுங்க. எப்போவுமே இதை வந்து நான் செகண்ட் டைம் அங்கே தான் எடுக்கிறேன். பட் அவங்களோட ரெஸ்பான்ஸு, அவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நமக்கு தேவையான லக்கேஜ் கேரியரு எல்லாமே போட்டுருவாங்க. இதில் வந்து நமக்கு ஒரு 25 ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அவங்க வண்டி நமக்கு கொடுக்குற டேட்லேயே வந்து செக் பண்ணும்போது 25 ஸ்பேர் பார்ட்ஸோட லிஸ்ட் இருக்கும். நம்ம அதில் எல்லாமே பார்த்து கிளிக் பண்ணி கிளியராக எடுத்துகிட்டு போயிடலாம். ஏதாவது அதில் இஷ்யூ இருந்தனாலும் அவங்க கையோட மாற்றி தருவாங்க. ஸோ டெல்லியில் கரோல் பேங்கில் இருக்கிற ராகுல் மோட்டார்ஸ். ஸோ இங்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரெண்ட்டு எடுக்கிறக்க பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி 10 டேஸ் அப்படிங்கன்னா ரெண்ட் எடுங்க. மற்றபடி 15 டேஸ், 20 டேஸ் நீங்கள் லடாக் ட்ரிப் அடிக்கிறீங்க நம்ம பைக்கில் அப்படின்னா கண்டிப்பாக பார்சல் பண்ணுறது, அதாவது நம்ம ட்ரெயினில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரெயினில் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மளோட ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வண்டியை டெல்லியிலேருந்து எடுக்கிறதுக்கு பெரிய ப்ராசஸர்லாம் கிடையாது. நமக்கு ஒரு லிஸ்ட்டு தருவாங்க, ஒரு நம்ம ஃபில்லப் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்சல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு செல்லான் தருவாங்க. ஸோ அந்த செல்லானை நம்ம அங்கே கொண்டு போய் கொடுக்கும்போது டெலிவரி டைமில் அதேமாதிரி நம்மளோட ஆதாரையும் கொடுக்கணும். ஸோ ஆதாரம் வாங்கி வச்சுட்டு நமக்கு வந்து வண்டி டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வண்டியில் போகும்போது அது வேறு லெவல் ரைடாக இருக்கும். ஸோ ஃபுல் கம்ப்ளீட்டான வீடியோ வந்து நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைக் ரெண்ட்டு, அப்புறம் வந்து நம்ம பைக்கை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ கம்ப்ளீட் வீடியோ நீ முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயிலோட கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைடு தாங்க. ஸோ டே 1 டே 2 ரைடை வந்து தெரிவிக்க விட்டுறலாம். நம்மளோட ஸ்பிட்டி அட்வென்ச்சர் ரைடு வந்து ஸோ டெல்லியிலேருந்து பைக் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் டே பை டே என்னோடய வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீ இந்த வியூ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எனக்கு ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் வந்து வியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ட்ராவலராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடியே வந்து லடாக் ட்ரிப் நான் அடிச்சிருக்கேன், 2022 அடித்தேன். ஸோ அந்த வீடியோ எதுவுமே எனக்கு பெருசாக ரீச் ஆகலை. இப்போ ஸ்பிட்டி ட்ரிப்பு இது ஓரளவுக்கு ரீச் ஆச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணும்போது. அதனால் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ட்ராவலராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வந்து அப்படியே என் கூட ஒரு ட்ராவல் கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் என் கூட ஒரு ட்ராவல் பண்ண ஒரு ஃபீல் வந்து எனக்கும் கிடைக்கும், அது உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பிட்டி ரைடை வேறு லெவல் என்ஜாய் பண்ணுவோம். நம்ம அந்த ரைடில் பார்க்கலாம். பாய்.